மதுரை போய் தான் போனோமான்னு கேக்குறேன். இதன் உள்ளே தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவர் தான் தட்சிணாமூர்த்தி. இந்த மண்டபங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டது. திருக்குளமும் இருக்கிறது. அந்த திருக்குளம் அதில் ஒரு மண்டபமும் இருக்கிறது. இதில் சுத்தி வரலாம். மொட்டையடித்தால் இங்கே வந்து குளிப்பார்கள். தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. சிவன் சிலை இருக்கு. இதுதான் மழை. ஒரு வெளிப்பிரகாரம். ஆயிரம் வருடங்களுக்கும் மேலான பழமையான கோயில். இங்கே உள்ளே வாகனங்களை வைத்துள்ளார்கள். இந்த கல்லின் அமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது அபிஷேகம் செய்தால் இதிலிருந்து தண்ணீர் போகும். இது உள்ளே ஒரு சன்னதி இருக்கிறது. இது ஒரு வாசல். இது வடக்கு வாசல்.
சிற்ப வேலைப்பாடுகள் தான். எல்லா தூண்களிலுமே சிற்ப வேலைப்பாடுகள். இங்கே திருமண வைபவங்கள் நடத்துவார்கள். நான் 2 முறை 3 முறை வந்திருக்கிறேன். காதுகுத்தல், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு இங்கே வருவது வழக்கம். கிழக்கு வாசலும் இருக்கிறது. எது கிழக்கு வாசல்? இது கிழக்கு வாசல். இது கிழக்கு கோபுரம், மிகப்பெரிய கோபுரம். 1, 2, 3, 4, 5, 6, 7 நிலைகளை கொண்ட கிழக்கு கோபுரம். இந்த கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. 1000 வருடங்களுக்கு மேலானது. இதனுடைய கட்டிட அமைப்புகள் 4 கோபுரவாசல், இந்த மிகப்பெரிய தூண்கள் எல்லாமே சோழர்களின் கட்டிடக்கலை. டிராவிடியன் ஆர்கிடெக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நான் பலமுறை வந்துள்ளேன். இன்று வீடியோ எடுப்பதற்காகத்தான் இங்கே வந்துள்ளேன்.